வணக்கம் நேயர்களே, சற்றுமுன் காங்கிரஸ் உறுப்பினர் ஒருவர் முதல்வரை வெளுத்து வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகி அரசியல் தரப்பினரிடையே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றதாம். அந்த வகையில் தெலுங்கானா முதல்வர் கே சந்திரசேகர ராவை ஊழல் மிகுந்த அரசியல்வாதி என்று தெரிந்தும் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க பாஜக தவறிவிட்டதாக நடிகையும் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினருமான விஜயசாந்தி கடுமையாக கூறியுள்ளாராம். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல தலைவர்கள் மீது சிபிஐ ரெய்டுகள் மூலம் பாஜக நடவடிக்கை எடுத்துள்ளது. ஆனால் பாஜகவை பொறுத்தவரை தெலுங்கானா முதல்வர் கே சந்திரசேகர ராவ் ஊழல் மிகுந்த அரசியல்வாதி என்று தெரிந்தும் பாஜகவும் பிஆர்எஸ்ஸும் இணைந்ததால் தான் கே சந்திரசேகர ராவ் மீது பாஜக எந்த நடவடிக்கையும் எடுக்க தயங்குகிறது. மேலும் தற்போது பாஜகவின் முக்கிய தலைவர்கள் தெலுங்கானாவுக்கு வந்து கே சந்திரசேகர ராவ் ஒரு ஊழல்வாதி, அவரது மகன் மீது மதுபான ஊழல் வழக்கு உள்ளது, குடும்ப கட்சி என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் திரும்பி டெல்லி செல்வதை தவிர வேறு எதுவும் நடக்கவில்லை. இதனால் தான் பாஜகவை விட்டு விலகி காங்கிரசில் இணைந்திருக்கிறேன் என விஜயசாந்தி கூறியுள்ளாராம். தொடர்ந்து சஞ்சய்குமார் என்பவர் கே சந்திரசேகர ராவுக்கு எதிராக இருந்ததால் பாஜக அவரை கட்சியிலிருந்து நீக்கியது. தேர்தலுக்கு 4 மாதங்களுக்கு முன்பு கட்சி இந்த முடிவை எடுத்தது நியாயமில்லை. சஞ்சய்குமாரை நீக்கியதால் பாஜக சொந்த கட்சிக்கே துரோகம் செய்கிறது. இதனால் பாஜகவின் பேரழிவிற்கு நாங்கள் பொறுப்பல்ல. எனவே பாஜக கே சந்திரசேகர ராவ் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என விஜயசாந்தி அவர்கள் கூறியுள்ளாராம்.